திருப்பாவை தமிழ் மடம் 10 பாசுரம். அற்புதமான பாசுரம். பகுனம் ஜன்மனாம் அந்தே ஞானவான் மாம் பேசே வாசுதேவா சர்வம் ஈட்டி த மகாத்மா புதுல்லபா. இது எம்பெருமான் கண்ணனின் வார்த்தை. ஒரு மனிதனுக்கு ஞானம் அவ்வளவு சீக்கிரம் வருவதில்லை. எம்பெருமானை குறித்து பலகாலம் தவம் இருந்து அந்த தவத்தின் பயனாய் வருவதுதான் ஞானம். ஞானேன முக்திஹி என்பது நம் சம்பிரதாயம். இந்த பெண் பலகால் நோன்பு நூற்றிருக்கிறாள். எம்பெருமானை அடைவதற்கு, எம்பெருமானோடு உரையாடுவதற்கு, எம்பெருமானோடு நெருக்கமாய் இருப்பதற்கு கொடுத்து வைத்தவள். எத்தனை பேர் இருந்தாலும் அவன் ஒரு சிலரைத்தான் உகக்கிறான். அவன் ஏன் உகக்கிறான்? அவனை நாம் கேள்வி கேட்க முடியாது. அவன் நிரங்குச சுவாதந்திரியன். அப்படி அவனால் உகக்கப்பட்ட ஒரு பெண் நூற்று. அவன் உகப்பதற்கு காரணம் பல பிறவிகளிலே அவள் தவம் செய்திருக்க வேண்டும். ஒரு பிறவி அல்ல, பல பிறவிகளிலே. மதுசூதன சரஸ்வதி என்ற ஒரு பரம அத்வைதி அந்த சுவாமி சொல்லுவார், எம்பெருமான் நிர்குணன் நிஷ்கிரியன் என்றெல்லாம் சொல்லுகின்றவர்கள் சொல்லிக்கொண்டிருக்கட்டும், அவனை நிர்குண பிரம்மமாக பார்த்தவர்கள் பார்த்து கொண்டிருக்கட்டும், ஆனால் அரியணை பொறுத்தவரையில் குழல் கையிலே ஒன்று பச்சை நிறத்தோடு வருகின்ற மஞ்சள் பட்டாடைக்கு சொந்தக்காரன் அவன் எப்பொழுதும் என் நினைவிலே இருக்கிறான். அவனெல்லாம் வேறு தெய்வம் இல்லை என்று கூறினார். நோற்று. சங்கர மகாத்மாவார் எத்தனையோ ஞானபூர்வமான செய்திகளை எல்லாம் வெளியிட்டிருந்த போதிலும் கூட பஜகோவிந்தம் 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 மூட்டமது, நீ என்ன படித்து என்ன பிரயோஜனம், கோவிந்தனை போற்று கோவிந்தனை போற்று. இப்படி அத்வைதிகள் எல்லாம் மயங்கி கிடந்த ஒரு பேர் உருவம் எம்பெருமான் கண்ணன். அவனை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள நூற்று. சொர்க்கம் என்று சொன்னால் பகவத் அனுபவம். சீதை சொன்னால் சக்கரவர்த்தி திருமகனை பார்த்து, சுவாமி தாங்கள் இருக்கும் இடம்தான் எனக்கு சொர்க்கம், தங்களை விட்டு நான் பிரிந்திருப்பேனே ஆனால் அது நரகம். சொர்க்கம் என்பது ஆத்மாவுக்கு பரமாத்மாவோடு சேர்ந்திருக்கும் காலம்தான். நமக்கு ஆத்மானுபவம் ஏற்பட வேண்டும், அதுதான் சொர்க்கம். சுவர்க்கம் நல்ல இடம் அது. சுவர்க்கம் புகுகின்ற அவ்வளவு சீக்கிரத்தில் போக முடியாது. அழகாக பேசலாம் பகவத் அனுபவம் வேண்டும் என்று, ஆனால் அந்த பகவத் அனுபவம் என்கின்ற ஆள் கடலில் ஆழ்ந்து திளைப்பதற்கு பகவானது அருள் பல பிறவிகளிலே கிடைத்திருக்க வேண்டும். அப்படி நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அந்த பெண்ணை சாதாரணமாக விழிப்பது அவ்வளவு அழகாக இருக்காது என்று நினைக்கிறார்கள். அம்மனாய் எத்தனை கொடுத்து வைத்தவள் நீ. எம்பெருமான் கண்ணனோடு நெருக்கமாக இருப்பதற்கு மிகவும் கொடுத்து வைத்தவள் நீ என்று அம்மனாய் மாற்றம் பாராகும்
நீ வாயில் கதவை திறக்க வேண்டாம், இதோ வருகிறேன் என்று வார்த்தையாவது சொல்லலாம் அல்லவா? வார்த்தையும் சொல்லாமல் இருக்கிறாய். நீ வாயில் திறக்கவில்லை என்பதற்கு எங்களுக்கு காரணம் புரிகிறது. உள்ளே எம்பெருமான் இருக்கின்றான், எனவே நீ திறக்க விரும்பவில்லை. இதோ வருகிறேன் என்று வார்த்தையை கூடவா சொல்லக்கூடாது என்று எரிஞ்சுகிறார்கள். அப்படி அவர்கள் வேண்டுதலை பார்த்தவர் சொன்னால், நீங்கள் வீணாக பழிவிடுகிறீர்கள், எம்பெருமான் இங்கே இல்லை. எம்பெருமான் இருப்பதாகவும் நான் நெருக்கமாக இருப்பதாகவும் என் மீது பழி போடுவதற்காகவே வந்திருக்கிறீர்கள் என்றார். வழியிலே இருப்பவர்கள் சொன்னார்கள், அம்மா, அவன் உள்ளே இருக்கிறானா இல்லையா என்று நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவன் இருக்கும் இடத்திலிருந்து ஒரு மனம் வரும், நாற்றத்தோழாய் முடி, அவன் திருத்தோழாய் மாலையை அணிந்தவன். அவன் இருக்கும் இடத்தை அந்த திருத்தோழாய் மாலையை காட்டிக் கொடுத்து விடும். புஷ்பங்களை விரும்பாத சுவாமிகள் எல்லாம் கூட எம்பெருமானின் திருத்தோழாய் மாலையை சீகரித்துக் கொள்கிறார்கள். காரணம் தெரியுமா? அந்த திருத்துழாய்க்கு இருக்கின்ற இயல்பான மனம். எனவே திருத்துழாய் மாலை அணிந்த அந்த எம்பெருமான் உன் பக்கத்திலே இருக்கிறான் என்பதை நாற்றத்துழாய் முடி, அவன் திருத்துழாய் மாலையை காட்டிக் கொடுத்து விட்டது. எனவே உள்ளே இல்லை என்று நீ வீராக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டுமல்ல, அவன் எங்கும் நிறைந்திருப்பவன், நாராயணன். அவன் இல்லாத இடமே இல்லை. எங்கும் நிறைந்திருக்கிற அவன் உன்னிடத்திலே தஞ்சமாகி இருக்கிறான் என்று சொன்னால் நீ எத்தனை தவம் செய்திருக்க வேண்டும்? காரணன் நாதலின், அவன் எல்லாவற்றிற்கும் காரணன். எனவே நாற்றத்தோழாய் மோடி நாராயணன், நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் நம் போன்று எளியவர்கள், அகங்காரம் இல்லாதவர்கள், எம்பெருமான் கண்ணனை தவிர வேறு எதையுமே அறியாதவர்கள், எங்களுக்கு உண்ணும் சோறு அவன்தான், கழுகும் தீர்த்தம் அவன்தான், தின்னும் வெற்றிலை அவன்தான், அவன்தான் எங்களுக்கு தாரகமாக இருக்கிறான், அவன்தான் எங்களுக்கு போரகமாக இருக்கிறான், அவன்தான் எங்களுக்கு கோக்கியமாக இருக்கிறான். எத்தனை அனுபவம், அவன்தான் தாரா, எல்லாமே அவன்தான். எனவே நாராயணன் நம்மால், அப்படிப்பட்ட நம்மால். திருப்பாவையை கேட்கின்ற நாம் எல்லாம் மனதிலே கொள்ள வேண்டிய உறுதி, நமக்கு எல்லாமே எம்பெருமான் தான். போற்ற நாம் என்ன செய்ய முடியும்? கல்யாண குணங்களை வாயால் போற்ற முடியும். தினமும் அரை மணி நேரமாவது அவனை பற்றி சிந்திப்பதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி, எம்பெருமானே இந்த அரை மணி நேரம் உன்னை தவிர வேறு எதுவுமே எங்கள் சிந்தத்தில் இருக்காதடா என்று அவனை அப்படி நாம் போற்றினால், அவன் திருநாமங்களை காட்டினால் அவன் என்ன செய்வான் தெரியுமா? பறை தரும். நாம் எதை லட்சியமாக வைத்துக் கொண்டிருக்கிறோமோ அதை கொடுப்பான். அவனையே எல்லாம் என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற நமது லட்சியம் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். அந்த லட்சியத்தை நோக்கி நமது பயணம் இருக்க வேண்டும். பிரம்மச்சரியம் என்று சொன்னால் ஒற்றை பூணோடு இருப்பவன் என்று சொன்னால் அது சரியான பொருள் அல்ல. பிரம்மச்சரியம் என்று சொன்னால் உயர்ந்ததாக பிரம்மத்தை நோக்கிய வாழ்க்கையை உடையவன். நமது லட்சியம் எல்லாம் அதுதான். உலக இன்பங்களை எல்லாம் விரும்புவதில்லை. எம்பெருமானுக்கு உகக்கின்ற கைங்கரியங்களை பண்ணுவதற்காகத்தான் மனித கருவியை எடுத்திருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பறைவரும் புண்ணிய நாள் சர்வீஸ்வரன் யாரு தெரியுமா? உலகிலே இருக்கின்ற புண்ணியங்கள் எல்லாம் ஒன்று திரண்ட ஒரு சொரூபம் உண்டு என்று சொன்னால் புண்ணிய மூர்த்தி அவன் ஒருவன் தான். எனவே அந்த எம்பெருமானை பாடுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி அவனை நாம் பாடுவோம். எங்களுக்கு ஒரு சந்தேகம், உனது உறக்கத்தை பார்த்த உடனே முன்பொரு சமயம் ஒரு
ஒருவன் நோற்று எம்மன் வாயிலே விழுந்தான். அந்த கதைதான் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஸ்ரீமந்த ராமாயணத்திலே கும்பகர்ணன், ராமன் கும்பகர்ணன் வீரன் ஈசன் மூவரிலே ராமணன் அடமத்தி அறிவு இருந்தது, ஆற்றல் இருந்தது, அதே சமயத்திலே அதாவடித்தனம் இருந்தது. கும்பகர்ணன் அறிவு இருந்தது, ஆற்றல் இருந்தது, அறம் இருந்தது. கேரக்டர் கும்பகர்ணன் இருக்க மூத்தலிய கேரக்டர் சமம் இருந்தான். எதையோ கேட்க வேண்டியவன் எதையோ கேட்டுவிட்டான். நித்தியத்துவம் கேட்க வேண்டியவன் அவன், நிறைவேற்ற வாழ்வோடு இருக்க வேண்டும் என்று விரும்பிய அவன், யா என்ற எழுத்து ரா என்று மாறிவிட்ட காலத்தினாலே நித்ரத்துவம். அதனால்தான் பெரியவர்கள் சொன்னார்கள், எம்பெருமானிடம் என்னது வேண்டும் என்று தயவு செய்து கேட்கிறீர்கள், உங்களுக்கு கேட்கவும் தெரியாது. இறந்துரைப்பதும் தோழிய மணியர் நிறத்தமா பரம்பரும் திருக்குறைப்பில் வைத்தவாசல் மண்மிஷியர். அப்பனே, உன்னை நான் வரம் கேட்கவே மாட்டேன். வரம் என்றால் சிறந்தது என்று பொருள். ராவணன் கேட்டது வரம் அல்ல, குமரன் கேட்டது வரம் அல்ல. வரம் என்றால் சிறந்ததை அல்லவா அவர் கேட்டிருக்க வேண்டும். இறந்து உரைப்பது உண்டு போது ஏமனையில் அர்த்தமா என அப்படி கண்ணா பரந்தரும் திருக்குறிப்பில் வைத்த வாயில் எனக்கு வரம் தர வேண்டும் என்று உன் திருவுள்ளத்திலே இருக்குமே ஆனால் நீ ஒரு காரியம் பரந்த கிந்து ஒன்று நின்று நின்ன பாத பங்கயம் நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே. வாய் பேசிக் கொண்டிருக்கும் திருப்பாவையை, காது கேட்டுக் கொண்டிருக்கும் திருப்பாவையை மனம் இருக்கிறதே எங்கெங்கோ சென்று கொண்டிருக்கும். இது செல்லாத இடமே இல்லை. பரந்த சிந்தை ஒன்பது நாளில் கொடுப்பது நான்கு முழம். ஒரு காப்பி அரிசி தடையை பண்ணி வச்சா சாப்பிட முடியாது. நம்மளால நம்மளை மானத்தை காப்பாற்றுவதற்கு நாலு முழம் வேட்டி வேணும் போகும். ஆனால் எண்பது கோடி நினைந்து என்னவனை எப்போ நினைக்கிறான்? எத்தனை உபய காலத்திலேயே எண்பது கோடி என்று சொன்னால் எப்போது கேட்க வேண்டுமா? கண்புதைந்த மாந்தன் குடி வாழ்க்கை மண்ணின் தளம் போல சாந்துணையும் சஞ்சலமே தான். எதையாவது கேட்டுடே இருப்பான். எனவே எம்பெருமானே, கும்பகர்ணன் வரம் கேட்கவில்லை, நான் வரம் கேட்க மாட்டேன். வரம் கொடுக்க விரும்பினால் உன்னை நினைக்கின்ற நிரந்தரம் நினைக்கின்ற வளம் எனக்கு வேண்டும். நான் கும்பகர்ணன் அதை கேட்கவில்லை. நோற்று நரகம் புகும் தானவன், நோற்று சுவர்க்கம் புகுகின்ற நிலையிலே உள்ள அவன் நோற்று நரகத்திலே போய் விழுந்தான். அவனே சொல்லுவான் ராமனுக்கு சொல்லும் பொழுது, வென்று இவன் வருவன் என்று உரைக்கிறன் விதி நின்றது, பிடர் பிடித்து உந்துகின்றது. கொன்றுவன் கொன்றினால் புலன்கள் தோழியை நலம் என விடுத்த நின்றது. அப்பா, நான் ஜெயிக்க போறதில்லை, இந்த போரிகளை நான் இறந்து போடுவேன் ஆனால் இப்பொழுது கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துகிறான் தந்தானோ. ஒருவேளை அவனுக்கும் உனக்கும் தூக்கத்திலே வெகு நேரம் யார் தூங்குகிறார்கள் என்று போட்டியை ஏற்படுத்தி அதிலே அவன் தோற்று போய் தோற்றவன் தன் சொத்தை எல்லாம் சென்றவனுக்கு கொடுக்குமா போலே அவனுக்கே உரித்தான உறக்கத்தை உனக்கு கொடுத்து விட்டானோ, அந்த உறக்கத்தையும் சேர்த்து நீ உறங்குகின்றாயோ, தோற்றம் உனக்கு பெருந்துகள் தான் தந்தானோ. ஆற்றானந்தளுடையாய் அம்மா, இவ்வளவு நேரம் நாங்கள் பேசியும் கூட எழுந்திருக்காமல் இருக்கின்ற நிலை இருக்கிறதே, உன் உருத்துக்குத்தான் முகந்தது.
இவ்வளவு சொல்லியும் நீ எழுந்திருக்கவில்லை என்று எத்தனை காரணமாக அழுத்தமாக அவனை பற்றி கொண்டிருக்கிறார் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். ஆற்று ஆனந்தனுடைய அருங்கலமே, அவனும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்கிறான். நல்ல பாத்திரம், நல்ல பாத்திரம், ரொம்ப அருமையான வார்த்தை அது அருங்கலம் என்பது. வித்யா கல்வி இருக்கணும், வினய சம்பன்னாக அடக்கம் இருக்கணும். அப்படி நல்ல அறிவு, நல்ல அடக்கம் இவைகள் எல்லாம் அமையப்பெற்ற தகுந்த பாத்திரம் நீ அருங்கலமே. உன்னை விட்டு போவதற்கு மனமில்லை, நீ எழுந்துவா என்று சொன்னவுடனே அவள் அப்படியே எழுந்து சோம்பல் முடித்து வருகிறாளாம். என்ன கற்பனை இது அம்மா, எம்பெருமானோடு இருந்த அந்த நெருக்கத்தின் வேகத்திலேயே வந்து விடாதே, எப்படி அங்கு தாரை வந்தாலோ அப்படியே வந்து விடாதே, ஏற்றமாய் வந்து தெளிவாக வந்து கதவை திறக்க வேண்டும், எங்கள் கோட்சியிலே நீ சேர வேண்டும். நீ நோன்பு நோற்றவள், தவம் இருந்தவள், உன்னை விட்டு போவதற்கு மனம் இல்லை, எனவே நீயும் எங்களோடு சேர்ந்து இந்த பாவை நோன்புக்கு அலங்காரம் பண்ண வேண்டும் என்று அவளை எழுப்புகிறார்கள். அடுத்த வீட்டிற்கு செல்கிறார்கள்.